இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் விதவிதமான பரிசு பொருட்களை கொடுத்து திராவிட கட்சிகள் திறனடிச்சிக்கிட்டு இருக்காங்க கோவையில் வீடு வீடாக சென்று கொலுசுகள் வழங்கப்பட்டது அவ்வப்போது கொலுசு பிடிபட்டது ஹாட் பாக்ஸ் பிடிபட்டது என தேர்தல் ஆணையத்தின் பறக்கும் படை செய்தியாளர்களுக்கு செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறது ஆனால் கட்சிகளின் தொடர்ச்சியான அந்த பரிசு வேட்பாளர்களுக்கு சென்று கொண்டுதான் இருக்கிறது இதனிடையே ஒரு பிரபல தமிழ் நாளிதழ் வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்ட கொலுசை தர ஆய்வு செய்துள்ளது அந்த தர ஆய்வின் முடிவு வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்ட கொலுசுகள் அனைத்தும் போலியானது வெள்ளி முலாம் பூசப்பட்டது என முடிவு வந்துள்ளது தரமான வெள்ளி கொலுசில் தொண்ணூற்றி இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வெள்ளி மூன்று புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் துத்தனாகும் மூன்று புள்ளி ஏழு சதவீதம் தாமிரம் கலந்திருக்க வேண்டும் ஆனால் வாக்காளர்களுக்கு லஞ்சமாக கொடுக்கப்பட்ட இந்த கொலுசில் மூணு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் மட்டுமே வெள்ளி கலந்திருந்தது எண்பத்தி ஐந்து சதவீதம் தாமிரம் கலந்திருந்தது பதினாலு சதவீதம் துத்தநாகமும் இருந்ததாக தர ஆய்வக அறிக்கையில் அம்பலமாகியுள்ளது எங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல என மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது வாக்காளர்களை பணம் கொடுத்தும் பரிசு கொடுத்துதான் கவர வேண்டும் என்பதில் திராவிட கட்சிகள் முனைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருப்பது தன்கூடாக தெரிகிறது பத்து சட்டமன்ற தொகுதியையும் அதிமுக வசம்தான் உள்ளது கோவை மண்டலத்தில் திமுக சார்பில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை நடைபெற இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் கோவை மேயர் பதவியை கைப்பற்ற அதிமுகவும் திமுகவும் திடித்து கொண்டிருக்கிறது வாக்காளர்கள் பணத்திற்கும் பரிசுக்கும் மயங்குவார்களா அல்லது தங்கள் பகுதியில் மக்கள் பணி செய்யக்கூடிய நபர்களுக்கு வாக்களிப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் வீட்டுக்கு வீடு கொலுசு கொடுப்பது போல ஒவ்வொரு வீட்டிற்கும் ஹாட்பாக்ஸும் கொடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது பறக்கும் படையினர் மேற்கொண்ட ஆய்வில் இதுவரை ஆயிரக்கணக்கான பாக்ஸ்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கொலுசின் சாயம் தரமற்றது என எப்படி வெளுத்ததோ அதேபோல இந்த பாக்ஸில் வைக்கப்படும் சாதமோ குழம்போ சூடாக இருக்குமா அல்லது எதுவும் ஆறிவிடுமா என்பது இது குறித்த அடுத்த சோதனையில்தான் தெரியவரும்